நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை. 19ஆம் தேதி சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர். உடனான பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் 5 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாக தகவல். கடந்த தேர்தலில் வென்ற கோவை, மதுரை ஆகியவற்றோடு தென்காசி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் தொகுதிகளையும் விருப்ப தொகுதிகளாக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டு மக்களவை, ஒரு மாநிலங்களவை தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளதாக மதிமுக தகவல். வரும் தேர்தலில் சொந்த சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்றும் உறுதி. இரண்டு லோக்சபா சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம். இந்த தடவை எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். மதிமுக கேட்ட இரண்டு மக்களவை, ஒரு மாநிலங்களவை ஆகிய மூன்று தொகுதிகளை தர டி ஆர் பாலு மறுத்துவிட்டதாக தகவல். முதலமைச்சர் தமிழகம் திரும்பியதும் பேசிக் கொள்ளலாம் என மதிமுக குழுவிடம் தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மற்றும் ஆரணி நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை. மக்களவை தேர்தலில் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அறிவுறுத்தல். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை. தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூறிய கருத்துக்களை கேட்டறிந்தார். பெரம்பலூர் தொகுதியை அமைச்சர் கே என் நேரு மகன் அருணுக்கு ஒதுக்க வேண்டும். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என ஒருங்கிணைப்பு குழுவிடம் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். தற்போதைய எம்பி விஷ்ணு பிரசாத்தின் செயல்பாடுகள் சரியில்லை எனவும் திமுகவுக்கே வாய்ப்பு வழங்கவும் கோரிக்கை. நாளை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையிலான குழுவினர் சென்னையில் ஆலோசனை. சுதந்திரத்திற்கு பின்பு இந்தியாவை ஆண்டவர்கள் அரசியல் லாபத்திற்காக சொந்த கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் அசிங்கப்படுத்தினர். கடந்த 10 ஆண்டுகளில் அவை அனைத்தையும் மாற்றியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். विकास और प्रगति शिखर की ओर यात्रा, यह है सपना हमारे देश के. அசாமில் நலத்திட்ட உதவிகள் தொடக்க விழாவிற்கு வந்த பிரதமர் மோடிக்கு வழிநெடுக வரவேற்பு. சாலையின் இரு மருங்கிலும் நின்ற பாஜகவினர் மலர்களை தூவி முழக்கம். ஜார்க்கண்டின் தன்பாத் நகரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரை. சாலையின் இரு மருங்கிலும் நின்று மலர்களை தூவி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தன்னை பாஜகவில் இணையுமாறு வற்புறுத்தியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவில் இணைய முடியாது என பதில் கூறிவிட்டதாகவும் பேச்சு. காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து அகிலேஷ் யாதவ் அதிருப்தி. ராகுலின் பயணம் போன்ற அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போது
கூட்டணி கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக கருத்து. ஹைதராபாத் ரிசார்ட்டில் தங்கியிருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதையடுத்து ஜார்க்கண்ட் திரும்பினர். சண்டிகர் மேயர் தேர்தலுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நாளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை. புதுச்சேரியில் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறுவதையடுத்து அங்கு திரண்ட ரசிகர்களை சந்தித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த விஜய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.